கிரைஸ்தலார், இன்றைக்கு ஆண்டவர் தன்னை பற்றி ஒன்று காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறார். இதோ என் உள்ளங்கையில் உன்னை மறைந்திருக்கிறேன் என்று இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். ஏன் இதை சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை நீங்க நினைக்கல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டாருன்னு. இந்த நிலைமையில இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு நேர் முகத்தோடு முகமாக உங்களை பார்த்து நேர்முகமா சொல்றாரு. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16 என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? உள்ளங்கையில் வரையறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏசாயா 49:16 இப்படியாக சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிகள் எப்பொழுதும் என் கண் முன் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மதில்னா சொல்றாரு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இருக்க வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உன் ஓரளவுக்கு இந்த காரியம் என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 49:14-15 இப்படியாக சொல்லுகிறது. சியோனே கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவனே மறந்துட்டார், கைவிட்டாரு மறந்துட்டார் அப்படின்னு சொல்ற நீ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒரு குடும்பத்தை கொண்டு வரார் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக. உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி இருப்பாங்க இல்லையா? இப்ப கணவன் மனைவி காரணம் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவன அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த தாயானவன் அந்த குழந்தையை ஃபீட் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்தவன மறந்துடுவாங்களா? மறக்க மாட்டாங்க. அங்க இருந்து கொண்டு வரார். ஏசையா 19:15 சொல்றாரு, சரியானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கும் இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படி என்று முதலாவது குடும்பத்தை கொண்டு வந்து அந்த அம்மா கூட மறந்துடுவாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கறத மறக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். குழந்தைக்கு பெருசா வளர்ந்தாங்கன்னா குழந்தைங்க மேல கம்பேஷன் கருணை வச்சு அவங்க மேல அன்பை வைத்து தாய் வளர்ப்பாங்க. அவங்க அப்படி வளர்க்காம மறந்துட்டா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல தாயை பத்தி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என் மதில்கள், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண் முன் இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? தகப்பனை கொண்டு வரார். தகப்பன் என்ன பண்ணுவாரு? தன் வீட்டை கட்டுவார். வீட்டை கட்டும்போது என்ன பண்ணுவார் தெரியுமா? வீடு எப்படி இருக்க வேண்டும் பிளான் பண்ணுவாரு. முதல்ல காசு சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், பிளான் பண்ணணும். ஸோ தகப்பன் அந்த வீட்டை கட்டுவதற்கு பிளான் பண்ணி பிளான் பண்ணி எதை எப்படி செய்ய வேண்டும் என்று காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எப்போதுமே பிளான் பண்ணி அந்த வீட்டை கட்டுவார். அதுதான் உன் மதில்கள் எப்பொழுது என் கண் முறிக்கிறது. எப்படி ஒரு தகப்பன் தன் வீட்டை எப்படியாக பிளான் பண்ணி சித்திர தீர்த்து அந்த கட்டுகிறாரோ அதை மாதிரி நான் உன்னை கட்டுகிறேன். நான் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக அந்த பிளான் இருக்கு. அந்த பிளான் படியாதான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படி என்கிற ஆண்டவர் சொல்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அப்புறம் குழந்தைகள் பறந்துடுறாங்க. குழந்தைகள் பறந்த குழந்தைகள் பெருசாவாங்க இல்லையா? வளர்ப்பாங்க, தாயை வளர்ப்பாங்க. தகப்பனுக்கு வீட்டை கட்டுவாரு, பிள்ளைங்களை படிக்க வைப்பார், பிளான் பண்ணுவார். பிள்ளைகளுக்கு வந்து எல்லாம் பிளான் பண்ணி அதன்படியாக படிக்க வைக்கிறார். பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் திருமணம் ஆகி அவர்கள் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்புறம் அந்த டயத்துல பல காரியங்கள் நடக்குது. பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும் பொழுதும் நாம் தகப்பனார் அந்த காரியங்கள்லாம் மேற்கொண்டு அவர்களை ஜெயிக்க வைக்கிறாரு. அதை உன் குமாரர் தீவிர்த்து வருவார்கள், உன்னை நின்மூலம் ஆக்கினவர்களும் உன்னை பாழாக்கிறோம், உன்னை விட்டு பாழாக்கும்படியாகும், நம்ம நிர்மூலமாக்கும்படியாகும், இந்த குடும்பத்தை அழிக்கும்படியாகும் எத்தனையோ காரியங்கள் சீர் செய்து அது ஒரு தகப்பன் எப்படி அதையெல்லாம் சீர் செய்து நடத்துவது போல நான் அதை நடத்துவேன் என்று ஏசாயா 49:17 சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவர்கள் எல்லாருமே உங்களை வந்து துன்பப்படுத்துற எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. அந்த பிசாசின் கிரியைகள்லாம் நிர்மூலம் ஆயிவிட்டு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? நீ அவர்கள் எல்லாம் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று உன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மணமகள் என்ன பண்ணுவாங்க? மணமகள் ஆபரணத்தை அணிந்து கொண்டு கல்யாணத்துக்கு போவாங்க. அதை மாதிரி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கும் மட்டுமாக அவர்கள் காரியத்தை நடத்துவது எப்படியோ அதை மாதிரி நான் உன்னுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகள் செட்டில் ஆகி திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த தகப்பன் நிலைப்பாரவே மாட்டாரு. அந்த மாதிரி அவர்களை நிலை செட்டில் பண்ணி வைப்போம். அதே மாதிரி அவர்கள் என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள் எல்லாம் தீவிரத்து வருவார்கள், கண்களை ஏறெடுத்துப்பார், நீ அவர்கள் எல்லாம் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல் நீ அவர்கள் எல்லாம் அணிந்து கொள்வார் இந்த ஜீவனை விட்டு சொல்கிறேன் என்று அடுத்த ஸ்டேஜுக்கு போன்றார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கூட என்ன சொல்றாரு பார்க்க போது, ஒரு தாயோ ஒரு மகனோ ஒரு மகளோ அவங்க ஒரு குடும்பத்துல செட்டில் ஆகி அவங்க ஒரு குடும்பம் ஃபார்ம் ஆற வரைக்கும் நம்ம தாய் தகப்பன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களை அப்படியாக நடத்துவாங்க. அதை தான் ஏசாயா 49:19-20 வசனங்கள் சொல்லுகிறது. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிருமலமான உன் தேசம் இனி குடுகிறின் திரளில் அவன் உனக்கு நெருக்கமாக இருக்கும். உன்னை விழுகினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அறிந்து கொண்டு உன்னை உண்டாக போகிற பிள்ளைகள் அநேகமாய் இடங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் குடியிருக்க படகி விலகி இருந்து சொல்லு உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த தாய் தகப்பன் முதல்ல குழந்தை பிறந்தது, தகப்பன் வீட்டை கட்டினாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிளான் பண்ணி வீட்டை கட்டி பிள்ளைகளை வளர்த்தாங்க. பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் திருமணம் முடித்து வைக்கும் மட்டும் ஆபத்து உன் மணமகள் ஆபரணம் தரித்துக் கொள்வது போல நான் தரித்துக் கொள்வேன் என்று சொன்ன வசனத்துக்கு பிள்ளைகளை திருமணத்தை குறிக்கிறது. திருமணத்தை மட்டும் செட்டில் ஆன பிறகு அவர்கள் குடும்பத்தை ஃபார்ம் பண்ணி அவர்கள் குடும்பமாக இருந்து நெருக்கம் உண்டாகும் மட்டுமாக குடும்பத்தை ஆண்டவர் விருஸ்தி
விருத்து செய்துகிட்டே போறார். ஒரு குடும்பத்தை, ஒரு தகப்பன், அதே மாதிரி ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். அந்த தாயின் தகப்பன் கூட தன் காரியத்தை மறந்துட்டா கூட நான் மறக்க மாட்டேன். நான் ஒரு தாய் தகப்பன், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தி பிள்ளைகளை எப்படி செட்டில் பண்ணு நினைக்கிறாங்களோ அதை மாதிரி நான் செட்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ அவசரப்பட்டு இந்த பிளான் கொஞ்சம் அதே நேரத்தில் நடக்கும் போது நான் நடக்கவில்லையே என்று சொல்லி கைவிட்டாரு, மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்காத நான் உன்னை என்ன செய்திருக்கேன், என் உள்ளங்கையில வரைந்து இருக்கிறேன். அப்படி என்றால் உள்ளங்கையில அழிக்க முடியாது அளவுக்கு அதுவர் வந்து செதுக்கி வச்சிட்டாரு. செதுக்கி வச்ச யார் பதிமா, யார் கையில செதுக்கி வச்சிருக்காங்க, அண்ட சராசரி பணத்தை தேவனுடைய கையில நீங்க செதுக்கி வைக்கப்பட்டிருக்கீங்க. அவர் எப்போதுமே கையை தூக்கி எந்த வேலை செய்ய நம்ம கையை பார்ப்போம். அந்த மாதிரி அந்த கையில நான் பார்க்கிறேன், வலது கரத்துல இடதுக்கு வலது கரத்துல எனக்கு கையில நான் செதுக்கி வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார். அந்த கரம் என்ன கொடுக்கும் என்று பார்க்கும்போது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்தது என்று நெகேமியா சொல்றாரு. அதனால அலங்கத்தை எடுத்து கட்டுகிறாரு. அது மாத்திரம் அல்ல, தாவீது சொல்றாரு, நான் நெருக்கத்துல இருந்த தேவனுடைய கட்டளைகள் நான் தெரிந்து கொண்டேன், அதனால தேவனுடைய கரம் எனக்கு துணையா இருந்தது. ஆண்டவர் கரம் துணையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க தேவனுடைய கட்டளையை தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீ என்னை உயிர்ப்பீர், உங்களது வறந்து கரம் என்னை ரட்சிக்கும் என்று தேவன் சங்கீதக்காரர் 138:7 சொல்றார் சங்கீதத்துல. அது மாதிரி ஆண்டவன் வலது கரம் உங்களுக்கு கட்டாயமாக ரட்சிக்கும். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரோட கரம் என் மேல் அமர்ந்தது அப்படி என்று சொல்லி அவருக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி பல வெளிப்பாடுகளை காமிக்கிறார். இந்த நாள்ல கூட ஆண்டவோட கரம் உங்க மேல அமரும் பொழுது பல வெளிப்பாடுகளை உங்களுக்கு தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். அது அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் என்ன தெரியுமா, அன்பின் கரம், அன்பை காட்டுகிற கரம். அதனால உன்னத பாட்டு இப்படி அகச் சொல்லுது, அவளது இடது கரு என் தலையின் கீழ் இருக்கிறது, அவளது வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது என்று. இந்த நாள்ல கூட கர்த்தர் என்னை கைவிட்டாரு, என்னை மறந்தார்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையின் கீழே என் இடது கை உன் தலை கீழே இருக்கு, என்னோட வலக்கரத்தால உன்னை அணைத்துக் கொள்கிறேன், மட்டுமல்லாமல் என்னுடைய கரத்திலே உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எல்லாம் எப்பொழுது என் கண்முன் இருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது எல்லாமே ஒரு குடும்பத்தை, ஒரு தாய் தகப்பன் எப்படியாக ஒரு கணவன் மனைவி கல்யாணம் செய்த பிறகு குடும்பம் உருவாகிறது, பிள்ளைகளை வளர்க்கறது, பிள்ளைகளை செட்டில் ஆக வைக்கிறது, எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியாக உன் மேல பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நீ கவலைப்படாத, வருத்தப்படாத, ஆண்டவன் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, அவருடைய கையில நீங்கள் வரையப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய மதில்கள் எல்லாம் அவர் கண்முன்பாக இருக்கிறது. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அப்பா அம்மா துதிக நன்றி செலுத்துற அந்த நாளுக்குள்ள ஆண்டவனை மறந்தார் கைவிட்டார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்ககிட்ட நீங்க இடைப்பட்டு பேசுங்க. ஒரு குடும்பத்தை எப்படி, ஒரு தாய் தகப்பு நாங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துகிறார்களோ அப்படி அதற்கு அதிகமாக நீங்க நடத்துகிறேன் என்பதை உணர்த்துவேன். உணர்த்தியதற்காக நன்றி, நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய கரத்திலே உங்களை வரைந்திருக்கிறார். ஆமே.